Hello friends, welcome to Miriams S.M. kitchen channel. Vanga iniki namba or superana godhima maavula or biscuit recipe padla. Vanga kitchen pola. Vanga friends, ipa namba inda kinnathula namba vandu or chinna tumbler neriya godhima maavu ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம் ரவா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரவா இதுல வந்து நம்ம கோதுமை மாவு ரவா மைதா ஆச்சு இதுல நம்ம சோம்பு போட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோ சோம்பு நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டேன் ஒரு பிஞ்சு உப்பு சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் டீ டேபிள் ஸ்பூன் இது இதனால ஸ்டீல் தானாலும் சரி ஒரு நாலு ஸ்பூன் போட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் போட்டுக்கலாம் இதை நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம் பசங்களுக்கு நல்லா பிடிக்கும் சின்ன பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட் பண்ணாக்கா இது எத்தனை நாள்லாம் வச்சுருக்கலாம் இது ஒன்றும் கெட்டு போகிற பொருள் இல்லை நான் கொஞ்சமாக போட்டு பண்ணுறேன் நீங்கள் ஜாஸ்தி போட்டு கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன டம்ளர் காட்டினேன் மாவு ரெண்டு ஸ்பூன் ரவா ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டுக்கிறேன் சோம்பு போட்டுக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாஸ் கோதுமை மாவு போட்டுக்கலாம் மைதா இன்னும் கொஞ்சம் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படி ரவா நாலு ஸ்பூன் போட்டுக்கணும் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்வீட்டில் எல்லாம் மாதிரி கொஞ்சம் உப்பு போடுங்க பிஞ்சு உப்பு போட்டாக்கா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கெட்டியமாகவே கலந்துக்கணும் ஏன்னா சர்க்கரை தண்ணி விடும் அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து கெட்டியமாக பெஞ்சிடும் இதை நம்ம ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் கடாய் வச்சுக்கிட்டு சரி
நம்ம கட் பண்ணிக்கணும் பார்க்கலாம் கத்தா எண்ணெய் காஞ்சிடுச்சா காஞ்சிடுச்சா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது வெள்ளமாக திருப்பி விடுவோம் எண்ணெயில் பண்ணும்போது பார்த்து செய்வோம் சின்ன பிள்ளைங்க எண்ணெய் கிட்ட வர விடக்கூடாது நம்ம ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேடுவாங்க அது என்ன இருக்குது என்ன இருக்குதுன்ட்டு அந்த டைமில் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா அவங்க சாப்பிட்டுட்டு விளையாடி போயிடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சோம்பு பிஸ்கெட் இல்லை சோம்பு போட்டுருக்குறேன் சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டில் சோம்பு பிஸ்கெட் பண்ணி இன்றைக்கி பசங்களுக்காக நல்லாயிருக்கும்
பசங்க சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம். வீட்டில் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப வேலை செலவு ஒன்றும் இல்லை. இதில் வீட்டில் எல்லோரும் பண்ண வேண்டியது தான், பண்ணலாம். நல்லா பாருங்கள், பிடிச்சிருந்தா இதை வந்து வீட்டில் பண்ணி பாருங்கள். மீடியம்